हाई हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इनकी वीडियो स्क्रीन तेरे गेमिंग ऐप एप्ली पड़े दाँ वीडियो पाकपो अंत चेनल सब्सक्राइब मरकाम सब्सक्राइब बेल आइकन क्लिक पड़ी को वांग फ्रेंड्स इन वीडियो को फर्स्ट डिस्क्रिप्शन वो ना आपकान सोर्स को डिस्क्रिप्शन लिंक को मरकाम लिंक क्लिक पड़ी सोर्स को डनलोड पड़ा डनलोड पड़क अपलोड पड़े आंड्रॉइड एपी अपलोड पड़ी गेम बिल पड़े ना இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் நீங்க அத ஃபாலோ பண்ணி பண்ணீங்கனாலே உங்களுக்கு ஆப் டிசைன் ஆப் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் இங்க ஆண்ட்ராய்டு ஓபன் பண்ணீங்கனா இந்த மாதிரி ஹோம் ஸ்கிரீன் இருக்கும் அதுல ஓபன் ஆன் எக்ஸிஸ்டிங் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்னு இருக்கும் அத கிளிக் பண்ணுங்க அத கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன விண்டோ வரும் இதுல வந்து நீங்க டவுன்லோட் பண்ண சோர்ஸ் கோட் இருக்குல்ல அது எந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணனும் நான் வந்து டிஸ்க் ஈல தான் அந்த சோர்ஸ் கோட் வச்சிருக்கேன் செலக்ட் பண்றேன் நீங்க அது உள்ள அந்த டவுன்லோட் பண்ணி அது உள்ள போனீங்கனா ஆண்ட்ராய்டு நைஃப்னு ஒரு ஃபைல் ஃபோல்டர் இருக்கும் அதுதான் அந்த ஆண்ட்ராய்டு ஆப்புக்கான சோர்ஸ் கோட் ஃபோல்டர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதேமாரி நீங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு லோகோ இருக்கும் அதுதான் ஆண்ட்ராய்டு ப்ராஜெக்டான ப்ராப்பரான ஃபோல்டர் அது செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் அதை இதுமாரி ப்ராஜெக்ட் வந்து லோடிங் ஆகும் நீங்கள் இந்த லோடிங் ஆகுது முன்னாடி உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் தேவைப்படும் ஏன்னா இதில் நிறைய ஃபைல்ஸ் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் ஆகும் மினிமம் ஒரு 200 MB கிட்டேயாச்சும் தேவைப்படும் அதனால் உங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க ப்ராப்பராக இருக்கா இல்லையான்னு இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம் எப்படின்னா கூகுள் ஆட்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் இருக்குது அது மூலிமா நீங்கள் இந்த ஆப்பில் அட்வர்டைஸ்மெண்ட் பப்ளிஷ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான மணி ஏர்ன் பண்ணிக்கலாம் அது எப்படி என்ன ஆல்ரெடி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் இதில் ஆல்ரெடி இருக்குது இம்போர்ட் பண்ணி தான் இருக்குது நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி ஆட் பம்பில் லிங்க் பண்ணிவிட்டு அதோட ஐடியை நீங்கள் ஒரு ஆப் இந்த ஆப்போட நேமை அதில் கொடுத்தீங்கன்னா அது ஒரு ஐடி கொடுப்பாங்க அந்த ஐடியை இங்கே பார்த்தீங்கன்னா ஜாவாக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அப்பாச்சின்னு ஒன்று இருக்கும் அது உள்ளே போனீங்கன்னா ஆட் மேப்னு ஒன்று இருக்கும் ஆட் மேப்பில் போனீங்கன்னா ஆட் மேப் கான்ஃபிக்னு இருக்கும் அது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க நிறைய ஆட்ஸ் எல்லாம் பேனர் ஆடுக்கு அங்கே கொடுக்குற ஐடியை இங்கே கொடுக்கணும் அதுமாரி ரிவார்ட் ஆட் வீடியோ ஆட்ஸ் அதுமாதிரி நிறைய ஆட்ஸ் இருக்கும் நீங்கள் அந்த என்னெல்லாம் ஆட் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற ஐடிஸை இங்கே பேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து என்னோட ஐடிஸ் இருக்குது நீங்கள் உங்களோடது கொடுத்தா தான் உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு மணி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுற மாரி அதுமாரி அக்கௌண்ட் நீங்கள் வெப்சைட்லேருந்து ஆப்லாம் பப்ளிஷ் பண்ண போகிறீங்கன்னா இங்கே இருக்க பேக்கேஜ் நேம் மாற்றணும் அது மாற்றுறதுக்கு இந்த பேக்கேஜை மாற்றுறதுக்கு இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செட்டிங்ஸில் போனீங்கன்னா இந்த காம்பாக்ட் மிடில் பேக்கேஜஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா அந்த தனித்தனியாக ஃபோல்டராக மாறிடும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு ஃபோல்டராக கிளிக் பண்ணி ரிஃப்ளெக்டர் போய்க்கு ரீநேம் பண்ணிக்கோங்க மூணுத்துமே ரீநேம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்குது இப்போ நேம் இந்த பேக்கேஜ் நேம் என்னென்ன கொடுக்கணும் யூனிக்காக கொடுக்கணும் முக்கியமாக ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுற மாதிரி தான் யூனிக்காக இருக்கணும் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணாலே நிறைய ஐடியாஸ் காமிக்கும் அதில் உங்களுக்கு பிடிச்ச ஐடியா மாற்றி பார்த்து அதை சர்ச் பண்ணி பாருங்கள் எது இல்லைன்னு காமிக்குதோ அந்த ஐடியாவை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ரன்னு ஒரு லோகோ ப்ளே பட்டன் மாதிரி இருக்கும் அது என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட டிவைஸை கனெக்ட் பண்ணிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்குறதுக்காக உங்கள் மொபைலில் இதை ரன் பண்ணி பாருங்கள் இல்லை எமுலேட்டரில் ரன் பண்ணி பாருங்கள் ப்ராப்பராக ரன் ஆகுதா ஒர்க் ஆகுதான்னு ஒர்க் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஏபிகே கேட்கும் அந்த பில்லில் போனீங்கன்னா இந்த நார்மல் பில்டு ஏபிகே கொடுத்தீங்கன்னா வெறும் ஏபிகே மட்டும் வரும் பண்டில் கொடுத்தீங்கன்னா அதுவும் ஏபிகே மாதிரி தான் வரும் அதே நீங்கள் ப்ளே ஸ்டோர்லாம் சைன் பண்ணுறேன்னா ஜென்ரலி சைன்டு பண்டில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஏபிகே மட்டும் வேணும்னா இந்த ஏபிகே கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம் இதுக்கெலாம் உங்களுக்கு பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்களே சின்னதாக நீங்களே ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா க்ரியேட் நியூ கொடுத்து இதெல்லாம் ஃபில் பண்ணுங்க பாஸ்வேர்டு அப்புறம் இதுக்கெலாம் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சும்மா நீங்களே ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கலாம் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுதுங்க நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே நெக்ஸ்ட் போனோடனே ஃபினிஷ் கேட்கும் ஃபினிஷ் கொடுத்ததுக்கு அப்போ ஏபிகே பில்ட் பண்ணிடும் அதேமாதிரி தான் இதுக்கும் இதில் என்ன அவங்களுக்கு அட்வான்டேஜ்னால் உங்களோட டவுன்லோட் சைஸ் உங்கள் ஆப்போட சைஸ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி தரும் அது மட்டும் தான் அதுக்கு மேக்ஸிமம் ரெண்டுத்துக்கும் அதுதான் வித்தியாசம் இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா முடிச்சுக்கும் இதுக்கும் அதுலேயுமே தான் ஃபைனலாக அந்த ஆப்பை வந்து ஏபிகே எடுத்ததுக்கப்புறம் உங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அது மூலிமா உங்களுக்கு ஆட்ஸ் வரும் நீங்கள் அதை வச்சு ஏர்ன் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு எப்படி கேமிங் ஆப் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னமாரி ஆப் வேணும்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதமாரி ஆப் கூட உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் டவுட் இருந்தாலும் அதையும் கேளுங்கள் நான் அதையும் கேர் பண்ணுறேன்
இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.